கைஸ் நான் தான் உங்கள் மிஸ் நித்யா. இன்னைக்கு ரொம்ப கேவலமான ஆளு. நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம்? நான் என் ஃப்ரெண்டோட மேரேஜ். இன்னைக்கு என்னோட ஃப்ரெண்டோட என்கேஜ்மென்ட். அது போன மாசம். என்னோட மேரேஜ் இன்னைக்கு. நான் சொல்றது இந்த மாசம். சோ நாங்க போறது டவுட்டா தான் இருந்துச்சு. ஆனா பார்த்தா இப்போ எல்லாரும் போறோம். திர தவிர ஏன்னா அவங்க வீட்லயே வந்து இன்னொருத்தருக்கு மேரேஜ் இருந்ததுனால அவங்க வரல. சோ மீதி எல்லாரும் பேருமே போறோம். அண்ட் கிஃப்ட் வந்து எல்லாரும் ரெடி பண்ணிட்டேன். நான் அதை தூக்கிட்டு போறதுதான் செம கஷ்டமா இருக்கு. போய்தான் ஆகணும். அவள் தான் டைம் அடிச்சு எல்லாரும் வந்துருவாங்க. போவோம். ஸோ திஸ் இஸ் மை சாரீ. நைட்டு ஃபுல்லாக ஒரு 1.5 மணி நேரத்துக்கு மேலே எல்லாம் அயர்ன் பண்ணி ரெடி பண்ணி வச்சதுனால இப்போ மார்னிங் ஈஸியாக கட்டுறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு. வந்து ரெடி பண்ணிட்டேன். டெய்ரி மில்க் வந்து உள்ள போறதுக்கு டப்பா எக்ஸ்ட்ரா எதுவும் இல்ல. சோ மேலே ஒன்னு ஒட்டிட்டேன். அண்ட் எங்க குரூப் பேர் வந்து பாத்தீங்கன்னா மக்கு மேத்தமெட்டிக்ஸ். ஃப்ரெண்டுகளோட பேர்களை பாத்தியா? உங்களோட குரூப், நீங்க காலேஜ்ல உங்க குரூப் என்ன பேர் வச்சிருப்பீங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. கிஃப்ட் வாங்குறதுக்குள்ள போதும் போதும் ஆயிடுச்சு. ஆக்சுவலாக என்னென்னா ரிங் தான் வந்து கிஃப்ட் வாங்கினது. நாங்கள் வந்து 10 மெம்பர்ஸ் சேர்ந்து ஒரு 100 போட்டு கிஃப்ட் வாங்கினது. ஒரு கம்பெனி சீக்கிரத்தை வெளியே சொன்னா. ஸோ ரிங்கு கூட நாங்கள் வாங்கிட்டோம். ஆக்சுவலாக 1000 வந்து வருமா அப்படின்னு டவுட்லே இருந்தோம். அப்புறம் ஏதோ தெரிஞ்ச கடையில் வந்து கொஞ்சம் வாங்கிட்டோம். அண்ட் கிஃப்ட்டு ரிங்கு கூட வாங்கிட்டோம். அதுக்கப்புறம் வந்து இப்போ பேக் பண்ணுறது தான் பெரிய விஷயமா இருக்குது. ஸோ வந்து என்னென்னா டப்பாக்குள்ளே போட்டு ஃபன் பண்ணுற மாதிரி தான் ஐடியா இருந்தது. ரிங்கு வாங்கிட்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்து டப்பாக்கு தான் வந்து பஞ்சமாக போயிடுச்சு. ஃபேன்சி ஸ்டோரில் போய் பார்த்தா அங்கே இல்லைம்மா, பாக்ஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நான் வந்து 2 கவர் மட்டும் வாங்கிட்டு வந்தேன், கிஃப்ட்டு கவரு. ஸோ நாமளே பேக் பண்ணிக்கலான்னு. அப்புறம் டப்பா வந்து என்ன பண்ணுன்னா இதுதான். இவ்வளோ பெரிய டப்பா, இவ்வளோ பெரிய டப்பா. இப்போ வந்து எங்க வாங்கினேன்னு கேட்டிங்கன்னா இந்த எடைக்கு போடுவாங்களோ அந்த கடையில் தான் போய் வாங்கினேன். ஸோ இதிலே ஒரு 2-3 டப்பாஸ் இருக்கு. ஸோ பேக் பண்ணுவோம். இப்போ நான் தான் இதெல்லாம் பண்ணணும். சாக்லேட்ஸும் வாங்கிட்டு வந்திருக்கேன் நான். ஸோ எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பாக்ஸில் போட்டு வைக்கிறதுக்காக. ஸோ எனக்கு இங்கே கை வலி எடுத்துக்கிச்சு. இவ்வளோ பெரிய பாக்ஸ் தூக்கிட்டு வரத்துக்கு இது இன்னைக்காவது பரவாயில்ல. நாளைக்கு எப்படி தூக்கிட்டு போறேன்னு தான் தெரியல. அண்ணா கூட்டு போனோம்னா நல்லா இருக்கும். இல்லை, ரிங்கு வைக்கிற மாதிரி குட்டி டப்பா வந்து எதுவுமே இல்லைன்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு ஒரு டப்பா கிடைச்சிருச்சு. பான்ஸ் கிரீம் டப்பா. ஸோ இதுக்குள்ளே நான் இப்போ சரியாக போயிடுச்சு. நான் ரிங்கு போட்டு வச்சுருக்கேன். இதோ ரிங்கு போட்டோம்ல. இந்த டப்பா ரொம்பவே பெருசாக இருக்குது. கிஃப்ட் கவரே சைஸ் பத்தலை. ஸோ இதுக்குள்ளே இருக்கிறது அதோ இது ஒன்று. அப்புறம் இதுக்குள்ளே ஒன்று குட்டிஸாக அதோ இங்கே ஒன்று இருக்குது. இது ஒன்று. அப்புறம் அந்த பாண்ட்ஸ் டப்பா ஒன்று. 3 டப்பா தான் வைக்க போகிறோம். அவங்களே ஏற்கனவே குப்பையாக வச்சுருந்தாங்க. கிஃப்ட்டு தூக்கிட்டு போறேன்ற பேரில் இருக்கிற குப்பையை தூக்கிட்டு வந்து இப்போ வீட்டை குப்பையாக்கிட்டு இருக்கேன் நான். இதுதான் அப்பப்போ எங்கன்னா போயிட்டு எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும் ஆகுது. நீ ஒரு டாச்சர் பார்த்தாலும் ஓன் டாச்சர் தான். என்ன 2 மணி சங்க இவ்ளோ சீக்கிரம் ஊதிட்டானு? சக்சஸ்ஃபுல்லா குட்டி டப்பா ரேப் பண்ணிட்டோம்ல. வெற்றி வெற்றி. இப்போ இதே மாதிரி எல்லா டப்பாவும் ரேப் பண்ணும். கிஃப்ட்டு சென்டரில் வச்சுட்டேன். ஸோ இப்போ அதுக்கு மேலே இந்த குப்பியை போட்டிருக்கோம். கிஃப்ட்டு தொலைஞ்சிருச்சுன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே அப்படியே 5-star வச்சுட்டேன். ஏன்னா 2 பாக்ஸ் தான் இருக்குது. ஸோ சாக்லேட் வாங்கினது அப்படியே வச்சுட்டேன். இதுதான் லோ பட்ஜெட் கிஃப்ட் ரேப்பிங். சைடில் பார்த்தீங்களா? இன்னும் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இது அடியில் எப்படி நம்ம ரேப்பிங்கு. இது வச்சிட்டோம். இப்போ இது சுத்தி அங்க 5-star, இங்க கிட் கேட். ஃபைனலா கஷ்டப்பட்டு ஃபர்ஸ்ட் டைம் நான் ராப் பண்ணிருக்கேன். ஆக்சுவலா லோ பட்ஜெட் ராப்பு, அது கூட இல்ல லோ பட்ஜெட் ராப்பு. இப்படி சைட்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கந்தரக்குளமா இருக்கு.
இதோ ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு பேக் பண்ணிருக்கேன். அவன் வேற யாரும் இல்ல சிவரன், அவன் என்னோட ஃப்ரெண்டு. அப்பறமே அவன் குடும்பத்தை நான் கவனமா பேசுவேன், என் குடும்பத்தை அவன் ரொம்ப கவனமா பேசுவான். இதை நாங்க ரெண்டு பேரும் ஒரு ஜாலியாவே எடுத்துக்கிறது. உயிருக்கு உயிரான நண்பன. வந்து எங்க அம்மாவோட சாரீ, இப்போ வந்து நான் கட்டிட்டு போறேன். டைம் பார்த்தோன்னே இப்போ லெவன் ஆகுது. ஆனா நான் இப்போ ட்ரெஸ் அயன் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். கல்யாண பொண்ணு கூட இப்படி ரெடி ஆகாது. ஃபுல்லா பஸ்ல வந்துட்டோம். இப்போ வந்து இங்க நடந்து போயிட்டு இருக்கோம். வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. மேரேஜ்க்கு போயிட்டு வந்தாச்சு. என்கேஜ்மெண்ட்க்கு பண்ண கலட்ட அளவுக்குலாம் இப்ப பண்ணல, ரொம்பவே சிம்பிளா போயிடுச்சு. ஏன்னா வந்து மாப்பிள்ள வீடுல சோ வந்து போனோடனே கிஃப்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிட்டோம். அண்ட் அவங்களுக்கு வந்து கிஃப்ட் பிடிச்சிருந்துச்சு. அவங்க எக்ஸ்பெக்டே பண்ணல நாங்கள் ரிங்கு கொடுப்போம்னு சொல்லிட்டு. ரெண்டு பேருக்குமே ரிங்கு வந்து கரெக்டாக சரியா போச்சு, பிடிச்சிருந்துச்சுன்னு சொன்னாங்க. ஸோ அது வரைக்கும் நமக்கு ஹாப்பி. என்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. சாப்பிட்டுட்டு சும்மா கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு இருந்தோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸோட. அப்புறமா சரி எல்லாரும் டைமோட வீட்டுக்கு போகணுன்றதுனால வந்து உடனே கார் அரேஞ்ச் பண்ணிட்டாங்க. ஸோ நாங்களும் வந்து கிளம்பி வந்து கார்ல கிளம்பி வந்துட்டோம். அண்ட் அதுக்கப்புறம் பஸ் ஏறி வீட்டுக்கு வந்துட்டோம். அவ்வளோதான். இங்கே பஸ் வந்தோடனே எல்லாரும் அவங்கவுங்க எல்லாம் போயிட்டாங்க. ஸோ எதுவும் அவ்வளோவா கேதரிங் கிடையாது. ஸோ எல்லாரும் வீட்டுக்கு வந்தாச்சு. இப்போ அவ்வளோதான். ரொம்பவே சாரி கைஸ், வீடியோ வந்து என்னால் இப்போ போட முடியல. ஏன்னா வீடியோ எடுத்துகிட்டு அதை எடிட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் இதாகிடுச்சு, டைம் ஆகிடுச்சு. ஸோ வந்து கண்டிப்பாக நான் நெக்ஸ்ட் வீக்கில் வந்து 2 வீடியோஸ் அந்த மாதிரி போடுறேன். ஸோ இப்போதைக்கு மன்னிச்சிருங்க. அண்ட் நம்ம வந்து 5K ரீச் ஆக போகிறோம். ஸோ நம்ம நான் வந்து லைவ் போகலான்னு இருக்கேன். அண்ட் மேக்ஸிமம் நான் கேட்ட கொஷினுக்கு கூட பாதி பேர் வந்து ஒரு இல்லை ஒரு 68 வந்து லைவ் போகலான்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ லைவுக்கு வந்து கன்வீனியண்ட்டாக என்ன டைமும் நான் கொடுக்குறேன், நீங்கள் எது கரெக்டாக இருக்குமோ சூஸ் பண்ணுங்கள். நம்ம லைவ் போகலாம் 5K. ஸோ நம்ம 5K ரீச் ஆக போகிறோம். ரொம்பவே தேங்க்ஸ் எல்லாருக்குமே. நான் போயிட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் தூங்க போகிறேன். ஸோ அவ்வளோதான், இந்த வீடியோ இதோடு முடியுது. உங்களை வேறு வீடியோவில் சந்திக்கிறேன். அண்டில் தென், திஸ் இஸ் பை பை ஃப்ரம் உங்கள் மிஸ் நித்யா.